ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தா, பிரண்டை துவையல் தாங்க பண்ண போகிறோம். அந்த பிரண்டை துவையல் வந்து மருத்துவ குணம், ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து நம்மளோட போனுக்கு வந்து ரொம்ப கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. மூளையை நல்லா சுறுசுறுப்பாக்கும், மூளையை வந்து நல்லா வேலை செய்ய செய்யும். அதாவது வந்து நரம்பு தளர்ச்சி மூலயமா மூளை யார் யாருக்கெல்லாம் பாதிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த பிரண்டை துவையல் எடுத்துக்கிட்டோம்னா, பிரண்டை எப்படியாவது நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மூளை வந்து நல்லா சுறுசுறுப்படையும், அந்த மூளை நோய்க்கான நோய்கள்லாம் குறையும். அதே மாதிரி மூளை நோய் இருக்கு இல்லையா, சில பேருக்கு மூளை ரத்த கசிதல் உள் மூளை வெளி மூளைலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மூலத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மூளை நோயை வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம், தலை சுத்தல், முதுகு எலும்பு டிஸ்க் ப்ராப்ளம், அப்புறம் அது டிஸ்க் விலகுதல், ஜவ்வு கிழிதல், முட்டு வலி, அப்புறம் வந்து வாயு கோளாறு, செரிமான கோளாறு, எல்லா அனைத்து விதமான நோய்க்கு இந்த ரொம்ப அருமையான மருந்துங்க. இது கம்பல்சரி நம்ம நார்மலாக இருக்கிறவங்க, நோய் வாய்ப்பட்டவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடியவங்க கூட வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை வந்து நம்ம ஒரு துவையலாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா இது வந்து உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி தரக்கூடிய நோய் எடுத்துருக்கக்கூடிய ஒரு மருந்து இது. வாங்க இப்போ அது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து பிரண்டை குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம், புளி குழம்பு மாதிரி வச்சு இந்த பிரண்டையை வந்து குழம்பாகவும் பண்ணி சாப்பிட்லாம், துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், சட்னி மாதிரி தோசைக்கு தாளித்து சாப்பிட்லாம். அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட திறமையை வச்சு தான், நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மக்கு எப்படி சாப்பிட்டா நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், இதுதான் பிரண்டை. இது போல் தான் விற்கும். பிரண்டை வாங்கும்போது ரொம்ப இந்த மாதிரி கருப்பாக தண்டாக இருக்கிறத, ரொம்ப பச்சையாக இருக்கிறத வாங்காமல் இந்த மாதிரி வெளிர் நிறமாக கொஞ்சம் எலசு தண்டாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நார்த்தன்மை அதிகமாக இருக்கும். இதை நம்ம சுத்தம் பண்ணும்போது பாருங்கள், கை வந்து அரிக்கும். அது கையில் தேங்காய் தேய்ச்சிக்கிட்டு எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நாரை வந்து எடுக்கணும். நம்ம பீர்க்கங்காலாம் எப்படி நம்ம சுத்தம் பண்ணி அந்த நாரை எடுப்போம், அந்த மாதிரி இது வந்து இப்படி சுத்தம் பண்ணி எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த நாரை வந்து இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த சதை பகுதியை தான் நம்ம போடணும். ரொம்ப நாரை போட்டோம்னா நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும், நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டை எடுத்துடணும். இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி போடணும். நான் அப்படி தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வீடியோ காண்டி சும்மா ஒரு தண்டை நான் வந்து செஞ்சு காட்டுறேன். நீ பாருங்கள், இந்த மாதிரி இந்த பட்டையெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும். பொறுமையாக இது எப்படி இந்த ஒரு கட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், டைம் எடுக்கும். எடுத்து தான் உட்காந்து நம்ம பொறுமையாக செய்யணும். பாருங்கள், இந்த பட்டையெல்லாம் இப்படி கீழே போட்டுடணும். அந்த உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே செய்கிறதுக்கு முன்னால் கம்பல்சரி கையில் தேங்காய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைனா கையில் லேசாக அரிக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. சில பிரண்டை வந்து சாப்பிடும்போது கூட நாக்கு கூட விரும்பிருங்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் இந்த பிரண்டை துவையலை வந்து நம்ம அரைக்கும்போது நமக்கு அந்த நார் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். எலசாக இருக்கும்போது நம்ம வந்து இவ்வளோ நார் கூட எடுக்க தேவையே கிடையாது. சும்மா இந்த மாதிரி இப்படி 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 ஒரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து எலசு பாருங்கள், நார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரண்டையை வந்து நம்ம இப்படி தான் சுத்தம் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள், சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கால் மூடி வெட்டி வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு கருப்பு உளுந்தும் இந்த வெள்ளை இந்த பிரண்டையும் சேரும்போது இன்னும் சக்தி அதிகப்படுத்துதுங்க. நோயை நிற்கக்கூடிய அந்த எலும்பு சம்மந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் அதிகப்படி ஆகுது. அதேமாரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கிற காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம புளி மட்டும் சேர்க்கணுங்க, கம்பல்சரி. புளி சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு, நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம புளி சேர்த்து நம்ம அரைக்கணும். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, பிரண்டை துவையலுக்கு நம்ம பிரண்டை மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி முதல்ல எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் துவையல். வந்து இந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாய் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன மிளகாய் இருக்கோ அது போட்டுக்குங்க. அதேமாதிரி கருப்பு உளுந்து தான் போடணும்னு அவசியம் கிடையாது. கருப்பு உளுந்து போட்டால் இன்னும் சத்து அதிகம்தான். வெள்ளை உளுந்து வீட்டில் இருந்தாலும் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த கருப்பு உளுந்து வெள்ளை எள்ளு, கருப்பு உளுந்து வெள்ளை எள்ளு போட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் கருப்பு எள்ளு இருந்தால் கூட போட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. சத்துக்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. அந்த எலும்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இன்னும் அதிகப்படியாகும், மருத்துவ குணமும் ரொம்ப அதிகப்படியாகும். இதெல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களே கம்பல்சரி வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கணுங்க. இது ஒன்ஸ் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி டெய்லி ரெடி பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் ஏன் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன்னு கேட்டால், கருப்பு உளுந்து போட்டிருக்கிறதுனால சட்னியோட கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அது கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் போட்டால் கொஞ்சம் கலர் வரும். அதுக்காண்டி தான் நான் காஷ்மீரி மிளகாய் போட்டேன். நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருப்பு உளுந்து நல்லா செவந்து நல்லா சூப்பராக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம். தேங்காய் சேர்த்துக்கலாம், பூண்டை சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். உருட்டினா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு இருக்கும். அது இப்படி பிச்சு வச்சுருக்கேன், கொட்டை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற பிரண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரண்டை நல்லா வதங்கணும் எண்ணெயில். பாருங்கள்,
நம்ம பிரண்டை வதங்கும் போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். எப்படியோ ஒரு வடிவத்தில் நம்ம சாப்பிட்ணும் பிரண்டை. அவ்வளோதான், மருத்துவ குணத்தில் ரொம்ப அதிக சக்தி உள்ளது பிரண்டை தான். எலும்பு உடஞ்சிருக்கும் இல்லையா, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி பிரண்டையை சேர்க்கும்போது சீக்கிரமாக அந்த எலும்பு கூடி சேர்ந்துடும். அவ்வளோ அதிகப்படியான மருத்துவ குணம் உள்ளது வந்து பிரண்டை. அதே மாதிரி வந்து பிரசவத்துக்கு பெண்கள் ரெடியாக இருப்பாங்க, ஒரு 7ஆம் மாதத்துலேருந்து இந்த பிரண்டையை அடிக்கடி அவங்களுக்கு சேர்க்கணும். நீங்கள் 7 மாதத்துலேருந்து அந்த பிரண்டையை சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நார்மல் டெலிவரிக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு நல்லா வலுப்பெற்று நல்லா விலகி வலிவிடும். அதனால தான் வந்து கிராமப்புற சைடுங்கள்லாம் வந்து 7 மாதத்துலேருந்து பிரண்டை தொகையில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சேர்ப்பாங்க. ரெண்டாவது, குழந்தைக்கு தேவையான கால்சியமும் கிடைக்கும், அம்மாவுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக எலும்பு வந்து நல்லா வலுப்பெற்று குழந்தை பிறக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக எலும்பு வலிவிடும். அதுக்காகவும் கொடுப்பாங்க. பாருங்கள், அந்த பிரண்டை பச்சை நிறம் வாங்கி மாறி ஒரு மஞ்சள் கலர் வரணும், அப்போ தான் அது நல்லா வதங்கிருச்சு பிரண்டைன்னு அர்த்தம். இந்த பச்சை கலராக நம்ம போட்டோம் இல்லையா, மாறி ஒரு பழுப்பு நிறம் வரணும், அப்போ தான் அந்த பழுப்பு நிறம் வந்தால் தான் அந்த பிரண்டை நல்லா வதங்கிருச்சு, அந்த அரிப்புத்தன்மைலாம் இருக்காது. சில பேர்லாம் இப்படி இப்படி போட்டுட்டு லேசாக வதங்கணுன்னா எடுத்து அரைச்சிடுவாங்க, அப்புறம் நாக்கரிக்குதே நாக்கரிக்குதேன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். பாருங்கள், பாதிக்கிட்ட நல்லா வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பச்சை நிறம் மாதிரி பழுப்பு நிறம் வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். வாங்க, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். சட்னியாவோ துவையலாவோ எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். வாங்க, நல்லா வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சிலையும் போட்டாச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக பிரண்டை துவையல் அரைச்சாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால நம்ம சிறு குழந்தையிலேருந்தே நம்ம வந்து கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. அதே மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கிற பசங்களுக்கு கொடுங்க, நல்லா ஹைட்டு வளருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோமாமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.